ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசந்தம். இன்னைக்கு வீடியோவில் கோங்குராக்கு பச்சடி அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெங்காய தக்காளி வேண்டாம், நான் வெளியே வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, வெங்காய தக்காளி இல்லாமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் இதை வெளியே வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புளிச்சக்கீரை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய், தனியா, மிளகு, வெந்தயம். ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றாமல் சும்மா கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி இதை பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வெடிக்கிற சவுண்ட் கேட்குது பாருங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப தீஞ்சிச்சுன்னா அப்புறமா சாப்பிடும்போது நல்லா இருக்காது, ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு, சின்ன கடாயின்றதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கலாம். சுத்தமாக தண்ணி ஊற்றல, ஆனால் இதுவே வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. இது வதங்கிறது போதும், அவ்வளோதான். நல்லா ஆற வச்சுக்கலாம். இதை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம இதை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா ஆறி இருக்குது. நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைக்க போகிறேன். நீங்கள் சட்டியில் போட்டு அரைச்சிக்கிறதாலும் அரைக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணோம், டைம் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி டேஸ்ட் தான் இருக்கும். எந்த டிஃப்ரென்ஸோ எனக்கு எதுவும் தெரியல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். நம்ம இதை தாளிச்சிடலாம். பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது வந்து ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.
Thank you. Thanks for watching.